ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சேலம் டிஸ்ட்ரிக்ட்டை சேர்ந்த தனுஷ் அப்படிங்கிற ஒரு பையன் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு பயந்துட்டு நீட் எக்ஸாமுக்கு முந்தின நாளே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாப்ல. இந்த தனுஷ் அப்படிங்கிற பையன் அதுக்கு முன்னாடியே ரெண்டு டைம் நீட் எக்ஸாம் எழுத ட்ரை பண்ணியிருக்காரு, ரெண்டு டைம் ஃபெயில். இது மூணாவது அட்டம், அதாவது கடைசி அட்டம். இந்த தடவை பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா டாக்டர் ஆகல, இல்லைனா ஆக முடியாது. ஸோ ஒரு வேளை இந்த தடவை பாஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் நீட் எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டே தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாப்ல. இந்த பையன் இறந்ததுக்கு யார் காரணம்? பேன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இன்னமும் நீட்டை பேன் பண்ணாம நம்ம கவர்மெண்ட் காரணமா, இல்லை ஒழுங்காக சொல்லித்தராத நம்ம டீச்சர்ஸ் காரணமா, இல்லை இந்த நீட்டை தவிர நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித கரியர் கைடன்ஸும் கொடுக்காத நம்ம ஸ்கூல்ஸ் காரணமா, இல்லை எப்படியாவது பாஸ் பண்ணிடுற தம்பி நீ பாஸ் பண்ணினா தான் வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே மென்டல் ப்ரெஷர் போட்ட அவங்க பேரண்ட்ஸ் காரணமா, இல்லை நீட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாத அளவுக்கு முக்கியம் இருக்க நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் காரணமா? ஒரு சர்வேல என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 20 பசங்க சூசைட் பண்ணி இறந்து போறாங்க அகாடமிக் ப்ரெஷர்னால. நாலேஜ் அதிகப்படுத்துறதுக்கான எஜுகேஷன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் பேக்கோட சைஸ் அதிகமாகதே தவிர நாலேஜ் எல்லாம் அதிகமே ஆகல. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கு தானே முக்கியம். எங்கள் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது யார் நல்லா படிக்கிறாங்க, யார் ஓரளவுக்கு படிக்கிறாங்க, யார் ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் பிரிச்சிருவாங்க. 400 மேலே அடித்தவங்க சி கிளாஸு, 400 விட கம்மியாக எடுத்து பாஸ் ஆனவங்க ஜஸ்ட் பாஸ் ஆனவங்க ஏ கிளாஸு, ஃபெயில் ஆனவங்க பி கிளாஸு. நான் வந்து சி கிளாஸ் உட்காந்துருந்தேன், ஒரு 420 எடுத்துட்டு அந்த சி கிளாஸ் உட்காந்துருக்கும்போது இன்னொரு எக்ஸாம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடியெல்லாம் 400 எடுத்துகிட்டு இருந்தவன் அந்த எக்ஸாமில் மட்டும் 370-60 எடுத்திருந்தேன். அப்போ கரெக்டாக பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க. நான் சரியான பயத்தில் இருந்தேன், பட் எங்கள் அப்பா வந்தப்போ என்னை கூப்பிடவே இல்லை. எங்கள் அப்பாட்ட மட்டும் பயங்கரமாக திட்டி அனுப்பியிருக்காங்க, உங்கள் பையன் சி கிளாஸில் இருக்கிறக்கே லாய்க்கு கிடையாது, உங்கள் பையன் சுத்தமாக மார்க் எடுக்க மாட்டான், இப்படியே போனால் ரொம்ப கஷ்டங்க, அப்படி இப்படின்னு திட்டி அனுப்பியிருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து சொல்கிறாங்க. எனக்கு அதை கேட்டு அந்த டைமில் சரியான டிப்ரெஷன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு புரியுது, ஏன்னா நான் ஒன்றும் அவங்ககிட்ட சி கிளாஸில் போட சொல்லி கேட்கல. சார் ப்ளீஸ் சார் அப்படி சி கிளாஸில் போடுங்கன்னு நான் ஒன்றும் கெஞ்சலை. நீங்களா எடுத்து போடுவீங்களாமா, மார்க் கம்மியான திட்டுவீங்களாமா, பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா மேடம், நான் இந்த வயசுலேயே உங்களோட அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறேன், பட் என்ன நீங்கள் சொல்லித்தந்தது எதுவுமே எனக்கு பிரயோஜனமாக இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு எனக்கு ஆசை தான். பட் என்ன அவங்க மேலே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மரியாதை அது தடுத்துட்டு இருக்குது. மரியாதையாக இருந்து மேபி எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராச்சும் இதை பார்த்துட்டு வெறியாகலாம், பட் அதுதான் உண்மை. ஸ்கூல்ஸ் எனக்கு என்னோட இந்த கெரியருக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ணலை. எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஒருத்தருக்கு கூட நான் யூடியூப் சேனல் வச்சிருந்தது தெரியாது. நல்ல வேலை தெரியாமல் பார்த்துக்கிட்ட, ஒரு வேலை தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஏதாவது சப்ஜெக்ட்டில் மார்க் கம்மியானால் உடனே யூடியூப் கதை எடுத்து விட்ருவாங்க. நீ யூடியூப்பை பார்த்துட்டே தான் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கு அப்படிம்பாங்க. நான் அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு யூடியூப்பை விட்டுருந்துட்டு இன்னும் உங்களை மாதிரியே ஒரு ரோபோட்டை உட்காந்துருந்துருப்பேன். நான் நிறைய பார்த்துருக்கேன், நீ த்ரோபாலுக்கு போயிட்டு உன்னோட படி போட்டுட்ட, நீ வாலிபாலுக்கு போயிட்டு உன்னோட படி போட்டுன்னு இருப்பாங்க. பட் அந்த த்ரோபால் வாலிபாலுக்கு வேல்யூ இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இதே அழகுதான் ஒலிம்பிக்ஸில் மெடல் வழி நியாயம் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ மேபி ஒரு 1000-1500 டீச்சர்ஸ் பார்க்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஏதாச்சும் வரைஞ்சிட்டு இருந்தாலோ, பாட்டு பாடிட்டு இருந்தாலோ, மியூசிக் போட்டிருந்தாலோ, இல்லை இந்த யூடியூப் சேனலு ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலோ அவனை சப்போர்ட் பண்ணனாலும் பரவாயில்ல. இதனால தானே நீ படிக்காமல் போயிட்டு அவனை டிமோட்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவனை ஏதாச்சும் வெளியில் முன்னாடி வந்துடுவான். ஸோ ப்ளீஸ் எங்களிடம் வராதீர்கள், என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சார், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். நம்ம எஜுகேஷன் சிஸ்டம்ல ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மிஸ் ஆகுது, ஒன் எஜுகேஷன், இன்னொன்னு சிஸ்டம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். 1800ஸ்ல உலக ஃபுல்லா பயங்கரமான இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஆரம்பிக்குது. அந்த வகையில் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாக்குள்ள வர்றாங்க. அப்படி வர பிரிட்டிஷ்காரங்களுக்கு நம்ம கூட பேசுறதுக்கு லாங்குவேஜ் இடிக்குது. ஸோ பிரிட்டிஷ்காரன் நல்லா யோசிச்சு 1835ல் மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டமை கொண்டு வர்றான். அவனுக்கு கிரியேட்டிவிட்டியா தேவையே கிடையாது, ஓன்லி அடிமைகள் தான் தேவை. ஸோ அந்த பிரிட்டிஷ்காரனுக்கு எந்த மாதிரி ஆட்கள் தேவைன்னா, அவனோட ஃபேக்டரியில் அவனுக்கு கீழே எந்தவித கேள்வி கேட்காம அவன் சொல்ற வேலைக்கு கண்ண மூடி செய்கிற ரோபோட்ஸ் வேணும். நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனி ஓனர் அவனோட எம்ப்ளாயி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி தெரியும்னு எதிர்பார்ப்பானா? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் சொல்றது கண்ண மூடி செய்யறதுக்கு ஒரு அடிமை வேணும். 9 ஆனால் கரெக்டாக வேலைக்கு வந்துடணும். அவன் எதிர்த்து எதுவுமே பேசக்கூடாது. அவன் சொல்ற வேலையை கண்ண மூடி செய்யணும். வெல் அடிச்சா சாப்பிடணும், வெல் அடிச்சா வீட்டுக்கு போகணும். அவன் சொல்ற பேச்சு அப்படியே கேட்கணும். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குமே, முன்னாடி அவனோ இருந்து அவனுக்கு தேவையான சிஸ்டம் செட் பண்ணி செத்து போயிட்டா நம்ம இன்னும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். உலகத்திலேயே இந்தியாவில் தான் இளைஞர்கள் அதிகம். கிட்டத்தட்ட 30% ஆஃப் யூத் பாப்புலேஷன் இன் த வேர்ல்ட் பிலாங்ஸ் டு இந்தியா. இதுபடி பார்த்தா இந்தியாவில் நடக்கிற 25% இன்வென்ஷன்ஸ்க்கு இந்தியன்ஸ் தான் காரணமாக இருக்கணும். பட் அந்த மாதிரி நடக்குதா? ஏன்னா நமக்கு என்ன வேலை பிடிக்கும், அந்த வேலை கிடைக்கணும்னா என்ன படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நாலேஜுமே நமக்கு கிடையாது. நம்ம ஊரில் எப்படி குரூப் செலக்ட் பண்ணுறோம், நல்லா படிக்கிறவன் பயாலஜி எடுப்பான், ஓரளவுக்கு படிக்கிறவன் கம்ப்யூட்டர், அதை விட கம்மியாக படிக்கிறவன் ஆர்ட்ஸ். 12th பயாலஜி குரூப் எடுத்துட்டு காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ யூடியூப் பண்ணிட்டு இருப்பாங்க. படிக்கும்போது எதுக்கு படிக்கிறேன்னு தெரியாது, படிச்சு முடிச்சதுக்கப்புறம் எதுக்கு படிச்சோம்னு தெரியாது. 763 யூஜி கோர்ஸ் இருக்குதாம்மா, நமக்கு எத்தனை தெரியும்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒன்று சொல்லியிருப்பாரு, ஒரு மீனை கொண்டு வந்து வச்சு அதை மரம் ஏற சொன்னால் அதனால கண்டிப்பாக ஏற முடியாது, அந்த மாதிரி
ஏற முடியாத மீன் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லா அது ஒரு முட்டாள்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா அதோட டேலண்ட் நீந்துறது. பட் நீந்துறதுக்கு யாருமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எல்கேஜி யூகேஜியில எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியும் வைப்பாங்க. ஸ்விம்மிங்கு, டான்சிங்கு, சிங்கிங்கு, மியூசிக்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷு, ஸ்போர்ட்ஸு, இண்டோர் ஸ்போர்ட்ஸு, அப்படி இப்படின்னு நிறைய வைப்பாங்க. சிலம்பம் கிளாஸு அப்படி இப்படின்னு நிறைய வைப்பாங்க. பட் 8th, 7th எல்லாம் வந்துட்டு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் ரோபோட் மேக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரோபோட்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான், படிப்பு. எப்படி அடுத்தவனுக்கு கீழே வேலை பார்க்கறது அப்படிங்கிறது மட்டும் கரெக்டாக சொல்லி தந்துடும். மீடியா ஃபீல்டில் நம்ம ஸ்கூல் எந்த ஹெல்ப் பண்ணுறது கிடையாது. மியூசிக்கு, பாட்டு, இந்த டான்ஸு, ஸ்போர்ட்ஸு, இந்த மீடியாஸ் இந்த பேசுறது எதுக்குமே இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது கிடையாது. படி படி படி, மனப்பாடம் பண்ணு, வாந்தி எடு, இன்ஜினியரிங் சேரு, போய் எவனாச்சும் கீழே கஷ்டப்பட்டு வேலை செய். அட போப்பா, இன்னும் நீ பைத்த காரணமே நினச்சிருக்கிறானே. நீங்கள் வேணா ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு பிடிச்ச நிறையா செலிபிரிட்டிஸ், கிரிக்கெட்டாக இருக்கலாம், ஆக்டிங்காக இருக்கலாம், சிங்கிங்காக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதில் இருக்கிற நிறையா செலிபிரிட்டிஸ் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ட்ராப் அவுட்டாக தான் இருப்பாங்க. ஐஃபோன் ஆனால் ட்ராப் அவுட்டு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, ஸ்னாப் சாட்டு, யூடியூப், இந்த வீடியோ பாட்டுக்கிற யூடியூப்பு எல்லாமே கண்டுபிடிச்சது ஒரு ட்ராப் அவுட்டு. பில்கேட்ஸ், மார்க் ஜக்கர்பர்க், முகேஷ் அம்பானி, சச்சின், கோலி, ரோஹித், ரஜினி, அஜித், ஆமீர் கான், ஐஸ்வர்யா ராய், தீபிகா படுகோன், அக்ஷய் குமார், இவங்க எல்லாருமே ஸ்கூல் அண்ட் காலேஜ் ட்ராப் அவுட். அதுக்குன்னு படிப்பே வேஸ்ட்டுன்னு நான் சொல்லலை. இப்போ ஒரு ரொமான்டிக் படம் இருக்குது, ஒரு ஹாரர் படம் இருக்குது, ஒரு சூப்பர் ஹீரோ படம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தனுக்கு ரொமான்டிக் படம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஹாரர் படம் பிடிக்கும், ஒருத்தனுக்கு சூப்பர் ஹீரோ படம் பிடிக்கும். ஆனால் இந்த மூணு பேர்த்தையும் லைனில் நிற்க வச்சு நீங்கள் ஹாரர் படம் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம்? ஹாரர் படம் பிடிச்சவன் அதை பார்த்துக்குவான், மீதி ரெண்டு பேர் அவனுக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, மீதி ரெண்டு டோரையும் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அவன் அவனுக்கு பிடிச்சதுக்குள்ளே போய்க்குவான். மேக்ஸ் மிஸ் கட்டிருந்து எப்போ பீட்டு பீரியடு காப்பாற்றப்படுதோ அப்போ தான் நம்ம நாடு வல்லரசாகும். இன்னும் டீச்சரம்மா கோயிலுக்கு போகிற சமயத்தில் வந்து தூக்கிட்டு போயிடு, அவளுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும். இதுக்கு பயந்துட்டே நிறைய பசங்க ஸ்கூலுக்கே வர்றது கிடையாது. கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருந்தாவாச்சும் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் நிறைய பிரஸ்டீஜான அழகு தன்னோட குழந்தைகளை கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துறது அவமானம்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளாகவே மண்டைக்குள்ள ஓடிட்டு இருக்க டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறாங்க, எழுதி ஒரு வேலை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஆனால் இன்னும் பரவாயில்ல, டீச்சர்ஸால் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போக முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களாம் பாஸ் பண்ண முடியலன்னு தான் அர்த்தம். அப்படி பாஸ் பண்ண முடியாதவங்க சொல்லி தந்து நம்ம எப்படி பாஸ் பண்ணுவோம்? என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. முடிவெட்டுற கூட எக்ஸ்பீரியன்ஸ் பார்ப்போம். ஆனால் டீச்சருக்கு அந்த மாதிரி கிடையாது. ஸ்கூலை முடி, 4 வருஷம் போய் படி, ஒரு டிகிரி வாங்கிட்டு திருப்பி அதே ஸ்கூலுக்கு வா, 1 மாதம் ட்ரைனிங் எடு, திரும்பி அதே ஸ்கூலுக்கு டீச்சராக மாறு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எங்களுக்கு ஒரு 4-5 செட் முன்னாடி படித்த அக்காஸ் ஏதோ ஒரு இடத்துல போய் டிகிரி வாங்கினாங்க. டிகிரி வாங்கிட்டு திரும்பி வந்து 1 மாதம் ட்ரைனிங் எடுத்தாங்க. ட்ரைனிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா எங்கள் ஸ்கூல்லேயே டீச்சர்ஸாக மாறிட்டாங்க. பேசிக்காக டீச்சரோட வேலை என்ன? ஸ்டூடெண்ட்ஸை பாஸ் பண்ண வைக்கிறது. ஆனால் நிறையா ஸ்கூலில் இருக்கிற நிறையா டீச்சர்ஸுக்கு அந்த மாதிரி கிடையாது. அவங்கள பொறுத்தவரை ஸ்டூடெண்ட்ஸை ஃபெயில் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சீரியல் கில்லர்ஸ்க்கெல்லாம் கொலை பண்ணும்போது சந்தோஷம் வருமல்லவா, அதே மாதிரி நம்மளுக்கு ஃபெயில் போட்டு சிரிப்பாங்க. திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு, கேக்குறது காலையில நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு, என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். இந்த வீடியோவில் நான் சொன்னது மேபி உங்கள் நிறைய பேர்த்தால் ஒத்துக்க முடியாமல் இருக்கலாம். அப்படி ஒத்துக்க முடியாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் நான் எதுவும் மாற்ற விரும்பலை. அதே மாதிரி நிறைய டீச்சர்ஸ் கூட இதை பார்த்து, எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட இதை பார்த்து வெறியாக இருக்கலாம். ஐ கேன் டூ எனி திங் மேன். கொஞ்சம் நஞ்ச கொடுமையாக பண்ணீங்க, முடிவெட்டுறக்கெல்லாம் திட்டி, அதனால கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாமல் போய் 8 to 6 ஸ்கூலை வச்சு எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலை வச்சு ஏதாவது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வரும் அதுக்காச்சும் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா ஓணம் எது எதுன்னு எல்லாத்துக்கும் ஸ்கூலை வச்சுட்டு கொஞ்ச நஞ்ச கொடுமையாக பண்ணீங்க. ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன். மரியாதையா இருந்து கை.